வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ அப்பல்லோ வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். ஹலோ மேம், வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி கொண்டு தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் மற்ற எந்த நோய்கள் வந்தாலுமே கொஞ்சம் காமனாக அவங்களால பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்க முடியும். ஆனால் மூட்டு வலிகள் வந்தாலும் சரி, இல்லைனா ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய பெயின்ஸ், எந்த ஜாயிண்ட்டில் இருக்க பெயினாக இருந்தாலுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். உங்கள் நடக்கும் போதும் சரி, சில வேலைகள் செய்யும் போதும் சரி, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுடைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த வலிகள்னால. ஸோ அதனால் நீங்கள் ஜாயிண்ட் பெயினை பற்றி பேசலாம் மேம். எதனால் அதிகப்படியாக ஜாயிண்ட் பெயின் வருது? இப்போ நம்ம ஜாயிண்ட் பெயின் பார்த்தோம்னா, நம்ம உடம்பில் வந்து மொத்தம் 9 மூட்டுகள் இருக்குது. அந்த 9 மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பை வந்து தானாகவே செயல்படுத்துகிற சக்திகள் அந்த மூட்டுகளுக்கு அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் ஒரு மூட்டுக்கு வந்து அதோட இயல்பான சக்தி வந்து குறையும் போது மொத்த மூட்டுக்கும் அந்த வலிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் 2 இயர் கை மூட்டு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். நாளாக ஆக ஷோல்டர் ஜாயிண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், கழுத்து பகுதி வலிக்க ஆரம்பிக்கும், முதுகு பகுதி, கால் பகுதி, குதிக்கால் வலி, இப்படி நாளாக வலிகள் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன் வந்து பார்த்துக்கணும்னா, நம்மளுடைய சாப்பாடு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமான ஆகலைன்னா, நம்ம பாடி வந்து டாக்ஸின்ஸ் கரெக்டாக வெளியேறலைன்னா, நம்ம பாடி பிளட் கான்சன்ட்ரேஷன் கரெக்டில் ஃபாலோ பண்ணலைன்னா, பிஹெச் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா, நம்ம பாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மெக்கானிசம் ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அனிமிக் ஆகும்போது, அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும்போது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் மூட்டுகளில் வர வலிகள் வந்து தேய்மானங்கள் மட்டும்தான் இருக்கணும் கிடையாது, அதை தாண்டி அது உள் வீக்கங்களாக இருக்கலாம். சிலவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரோ மசில் பெயினாக இருக்கும், வெளியில் வர மசில் ஸ்பேசமாக இருக்கலாம். சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கம்ப்ரெஷனாக இருக்கலாம், டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாகறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றும் போது அந்த பெயினை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே டைம் அவங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக, ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்கு முன்னாடி அவங்களால அந்த வலியை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவரை பார்க்கறது முக்கியமான விஷயம். ஏன்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம உடம்பு வந்து நம்மளுடைய மூட்டுகள் வந்து செயல்பாடுகள் கம்மியாகும் போது அங்கே இருக்கிற நம்ம ஆர்டிஃபி நம்ம கடவுளாக கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ளூய்டு எல்லாமே வந்து கம்மியாகுது. ஸோ கம்மியாகிறதுனால அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, இன்ஃப்ளமேஷன் சீக்கிரம் ஒரு தொற்று கிருமி மாதிரி நம்ம உடம்புல வந்து பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டில் வேலை செய்யும் போதோ இல்லை வெளியில் நம்ம வாக்கிங் போகும்போதோ சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கஃப் மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஜாயிண்ட் ஏரியாலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். இது காரணம் ஏன்னு பார்த்தோம்னா, ரத்த ஓட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜாயிண்ட் ஏரியாவில். ஸோ ஒன்ஸ் அந்த ஜாயிண்ட் ஏரியாவில் ரத்த ஓட்டம் கம்மியாக ஆக, அவங்களுக்கு அந்த போஸ்டர், அந்த நடக்கிறதுக்குள்ள டெண்டன் எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். ஒன்ஸ் அவங்களுக்கு ஸ்டெப் கிளைம் பண்ண போதுமோ இல்லை அவங்களுக்கு வந்து வீடு ஜஸ்ட் பெருக்கும் போதுமோ எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. காரணம் வந்து மொத்த ஜாயிண்ட்டும் அவங்களுக்கு அஃபெக்டாக இருக்கும். சில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது, ஷோல்டர் பட்டை வலிக்கும், அதை தாண்டி கை மூட்டு வலிக்கும், குதிகால் வலிக்கும், அவங்களால வந்து ஒரு போஸ்டரில் ஃபாலோ பண்ண முடியாது, மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களால வந்து நிற்க கூட முடியாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உடம்பு வந்து டயர்னஸ் மட்டும் கிடையாது, உடம்பு வந்து மொத்தமாக வந்து ஜாயிண்டோட பெயினில் அஃபெக்டாக இருக்கிற காரணம் தான். இதுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக அவங்க மெடிசன் எடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க 2 மந்தில் நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். சிலவங்களுக்கு நாள்பட்ட வலி இருக்கும், ஆனால் அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க வெளியில், அவங்க வந்து இந்த நார்மல் வலி தான், ஜஸ்ட் ஒரு டேப்லெட் போட்டால் குணம் அடைஞ்சிடும். அது ஒரு தப்பான ஒரு செயல்பாடு. அது நாளாக ஆக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இன்டர்னல் உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிப்படையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இது என்ன மாதிரியான வலி, இல்லை இது மூட்டு சம்பந்தமான வலிகளா, இல்லை முடக்குவாத சம்பந்தமான வலிகளா, இல்லை ஜஸ்ட் அவங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுனால வர வலியா, இல்லை உடல் சோர்வுனால வர வலியான்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற அவங்க மருந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம அவங்கள வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வலிகள் இருக்குன்னா அதுக்கு டேப்லெட் போட்டு சப்ரஸ் பண்ணாமல் எதனால் அந்த வலி வந்திருக்கு, அதோட மைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, உங்க பேர் சார்? பேர் வேணுமுருகன் மேடம். இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்கு வந்து முட்டு வலி வந்து டேப்லெட் சாப்பிட்டே இருக்காங்க மேடம், ஆனா சரியாக மட்டும் ஒரு நாள் டேப்லெட் சாப்பிடலாம், மறுநாள் கால் நடக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அவங்களோட வயசு என்ன சார்? வயசு 45 மேடம். ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
சொல்லுங்க. சரிங்க, அவங்களுக்கு இது எத்தனை வருஷமா இந்த வலி இருக்கு சார்? சரிங்க, அவங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? சரிங்க சரிங்க. அவங்க உடம்பு வந்து உடல் சோர்வுனாலையும் இந்த மூட்டு வலிகள் வர வர ஆரம்பிக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கலாம். ஒன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு வெளில வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மூட்டு கை கால் வலியெல்லாம் சரியா பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப மூட்டு வலி இருக்குது, காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தாலும் மூட்டு வலிகள் அதிகமா இருக்கும், ஒன்ஸ் உள் வீக்கங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து சென்னையில ஸ்ரீ கோம்பட்டில் வந்து ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது, ஒன்ஸ் நீங்க நேரில் கூட்டிட்டு வாங்க. எதனால அந்த வலி இருக்கு, இல்லை வாத ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற அவங்க மெடிசன் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக 1 மந்த்லேருந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி குணப்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து 7444-8888-277 ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ எந்த டைம் டாக்டரை பார்க்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதே டைம் ரொம்ப மூட்டு வலி அதிகமாக இருக்குன்னா பெரண்டு எடுத்துக்கோங்க. பிரண்டை நல்ல நிழலில் உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை நீங்கள் வந்து தினமும் காலையில் 2 டீஸ்பூன் நாட்டு வெள்ளத்தோட சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வலிகள் வந்து கம்மியாகும். அதே டைம் நீங்கள் இன்டர்னல் மெடிசின் டானிக் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குணப்படுத்திக்கலாமா, நேரில் வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? சீதா மேம். சீதா மேம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எனக்கு இருக்காமா? சரிங்கம்மா. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணனாலையும் உடல் சோர்வுகள் இருக்கும்மா, உடல் சோர்வு உடல் வலிகள் இருக்கும். இது நார்மலான வலிகள் தான், இது நம்ம குணப்படுத்திக்கலாம். தேய்மானம் எதுவும் இருக்காது. இப்போ இடுப்பு பகுதியிலேருந்து மூட்டு காலெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்கும் போதோ இல்லை ரொம்ப நீங்கள் சிட்டிங்கில் இருக்கும்போதோ இந்த வலிகள் வந்து அதிகமாகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த நர்வ் ரூட் எல்லாமே வந்து அந்த டிஸ்க் போற நர்வ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ரஷ் ஆக 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 உடம்பு வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சென்னையில் ஸ்ரீ குரோம்பட்டில் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எதனால் அந்த வலி இருக்குது. இல்லை பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து வாயு ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கா, இல்லை உங்களுக்கு சிசேரி பண்ணனால தான் இந்த மாதிரி வலிகள் அதிகமாக இருக்குதான் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குணமடையலாமா 1 மந்த்துக்குள்ளாடியே. இப்போது ரொம்ப உங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து முசு முசுக்க மூலிகை எடுத்துக்கோங்கம்மா. அதை நீங்கள் நல்லா வந்து நல்லெண்ணெயில் வதக்கி ஒரு பொட்டல் மாதிரி கட்டிக்கோங்க, ஒரு காட்டன் துணியில் நல்லா ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க. எங்கே வலிகள் அதிகமாக இருக்குதோ, ஏன்னா அங்கே வந்து அதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து வலி வந்து கம்மியாகும். ஒன்ஸ் நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க. ஓகேமா, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டயும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அஜிதா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்காக தான. உங்களோட வயசு என்னமா? எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் முத்துலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. பெயின் வந்து முழங்காலு, இந்த கை சோடு ஜாயிண்ட், இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்ட் ரொம்ப வலிக்குது. சரிங்கம்மா, சரிங்க. அது தூங்கும் போது ரொம்ப கை கையில வந்து ரொம்ப வலி அதிகமாகுது. சரிங்கம்மா. கை கால் படுத்துறது, கை கால் மறுத்து போற மாதிரி இருக்காமா? ஆமா, கை கால் தான். ரொம்ப நேரம் நின்றா பயங்கரமா பெயின் அதிகமா இருக்கு. வெயிட் வந்து 72 இருக்கேன். சரிங்க, சொல்லுங்க. அது பெயின் தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அது ட்ரீட்மெண்ட் முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டேன், இருந்தா கூட எனக்கு சரியாவே ஆகல. சரிங்கம்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை கால் வலிகள் அதிகமா இருக்கிற காரணம் ஒன்ஸ் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இருக்கும்மா. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காம்மா?
வெளில வரும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து நார்மல் மெக்கானிசம் வர ஆரம்பிக்கும்மா. ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூலிகை மருந்தெல்லாம் எடுக்கும் போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது டாக்ஸின் எதுவுமே உங்க உடம்புல தேங்காது. ஸோ அது உங்களுக்கு வந்து மோஷன் வழியாகவோ யூரின் வழியாகவோ வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அதே டைம் உங்களுக்கு அந்த ஜாயின்ட் பெயின் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஜாயின்ட் பெயின் ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டாக்ஸின் செட்டில் ஆக ஆக உடம்புல ஒவ்வொரு ஜாயின்ல தான் போய் அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக தான் ஆகும் தவிர நீங்கள் அந்த டைம் மெடிசின் போட்டாலும் அந்த டைமுக்கு இருக்கும், பட் அது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அந்த பெயின் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்காது. பட் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பெட்டில் ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலை இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் 7448888277 ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எப்போ டாக்டரை பார்க்கலான்னு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்து நீங்கள் ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் பிரச்சனை வந்து ரொம்ப குணமடையுமா. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாமா, உங்களுக்கு வந்து வலிகள் வந்து கம்மியாகும். தவசி மூலிகை எடுத்துக்கோங்கம்மா, வாத நாராயண மூலிகை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூலிகையையும் நல்ல நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சு டெய்லி நீங்கள் ஒரு 11 மணிக்கு முன்பு காலையில் வெயிலில் வந்து நல்லா கடுகெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரு பேக் மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இறங்கி ஜஸ்ட் உங்களுக்கு பெயின் எல்லாம் வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். அதே டைம் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குணமடையுமா. ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சரோஜா பேசுறேங்க, சென்னையில இருந்து. ஹலோ, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? இணைப்புல தாமா இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன், சரோஜாங்க. ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க வயசுமா? வயசு 66. ஓகேமா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? முட்டி வலிங்க. ஓகே, இந்த சோத்து கை பக்கத்துல முட்டி. சரிங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. முட்டி முட்டி வலிக்குது மேடம். சரிங்கம்மா. அந்த மேல பக்கம் வலிச்சிட்டு இருந்தது 1 மாசம், இப்ப அடி பக்கத்துல வலிக்குது. சரிங்கம்மா. ரெண்டும் உட்கார முடியல. சரிங்கம்மா. ரெண்டு மூட்டும் வலி இருக்காம்மா? இப்ப இந்த சைடு வலிக்குது. சரிங்க. குதிகால் வலி இருக்காம்மா? குதிகால் வலி எல்லாம் இல்லைங்க. சரிம்மா. கழுத்து பகுதி, ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்காம்மா? சரிங்கம்மா. மூட்டு வலி உங்களுக்கு இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது, நார்மலா அந்த ஃப்ளூயிடு கம்மியாகும் போது உங்களுக்கு தேய்மானம் மாதிரி இருக்கலாம்மா. தேய்மானத்தினாலையும் இந்த மாதிரி வலிகள் இருக்கலாம். நீங்க ஒன்ஸ் சென்னையில இருந்தா போன் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒன்ஸ் ஸ்ரீ குரோம்பெட்ல ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது, ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இருக்கிறதுனால வீக்காக ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து அந்த போனோட ஸ்டாமினா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அது வந்து நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது நாடி பிடிக்கும் போது அது ஜவ் வளர்கதலா இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அதுல தேய்மானம் இருக்கதான் பார்த்து அதுக்கு ஏத்த நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு 1 மந்த்ல குணமடைஞ்சிருமா. இப்ப ரொம்ப உங்களுக்கு வலி அதிகமா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நொச்சி மூலிகை எடுத்துக்கோங்கம்மா. நொச்சி மூலிகைய நல்லா வந்து ஆமணக்கு எண்ணெயில நல்லா கொதிக்க வைத்து அந்த இலையை நீங்க வந்து நல்லா ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்கம்மா. உங்களுக்கு வந்து வலிகள் வந்து கம்மியாகும். அதே டைம் உங்களுக்கு வெளியில வீக்கங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்ல உங்களால வந்து ரொம்ப நடக்க முடியலன்னா அந்த எண்ணெயை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம் டெய்லி. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிகள் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே டைம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு அந்த வலி இருக்குது, எதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு ஏத்த நீங்க பார்த்து மெடிசன் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குணமடையலாமா. ஒன்ஸ் நீங்க நேர்ல வந்து பாருங்க. 7448888277 போன் பண்ணி அப்பாயின்ட் வாங்கிக்கோங்கம்மா. ஒன்ஸ் நீங்க எப்போ நேர்ல வந்து பாருங்க. ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ மூட்டு வலியை பற்றி பேசும்போது பல பேர் சொல்லக்கூடியது மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருந்துச்சுன்னா எல்லா ஜாயிண்ட்லையுமே பெயின் இருந்துச்சுன்னா முடக்குவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வெறும் ஒரு சில மூட்டுகளில் மட்டும் பெயின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டரில் மட்டும் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான வலி வகையை சேர்ந்ததாக இருக்குமே? கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்ம வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த நர்வ் கம்ப்ரஷனாலையும் வலிகள் அதிகமாக இருக்கலாம். சிலவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ ஃபுல் மூமெண்ட்ஸ் அவங்க வந்து அதிகமாக வந்து ஷோல்டருக்கு தான் கொடுப்பாங்க. ஷோல்டர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட் வந்து அதிகமாக நம்ம வேலை கொடுக்கும்போது அந்த ஃபுல்லாக வந்து அந்த கம்ப்ரஷ் ஆக ஆக அந்த நரம்பு பாதையும் அந்த ரத்த ஓட்ட பாதையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஏன் ஸ்லோ ஆகும்னா அவங்க ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல் பர்டிகுலர் ஒரே மூமெண்ட்
ஜாயின்ல இருக்கிறதுனால. ஸோ அவங்க அதுக்குனால உடம்பு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின்லேருந்து கரம்பரம் அந்த பெயின் ஃபுல் ரேடியேட் ஆகி அவங்களுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் வர வரும். ஸோ ஒன்ஸ் அவங்களே ஃபீல் பண்ணிப்பாங்க இது என்னடா நமக்கு தேய்மானதுனால இருக்கிற வலிகளோ இல்லை வேறு ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மசில் ஸ்பேசமாகவும் இருக்கலாம், இல்லை அந்த நரம்பு வர அந்த இடம் வந்து டிஸ்கில் அந்த அந்த இடம் வந்து கம்பர்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பகுதி இருக்கிற டிஸ்கில் வந்து வர பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி வலிகள் ஷோல்டர் ஜாயின்ட் ப்ளஸ் அந்த கழுத்து பகுதிகளில் வலிகள் ஏதாவது இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 வாரத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்த்து மருந்து எடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அது வந்து பல்ஜ் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அதுக்கேற்ற அவங்க மருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 4 வாரங்கள் தொடர்ந்து வலிகள் இருந்துச்சுனால உடனே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மரியா, நான் ஆபிலிருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாக்காக. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க அப்பாவோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், எங்க அப்பாவுக்கு 68 ஏஜ் ஆகுது. சரிங்க. அவருக்கு 2 மூட்டையும் வந்து பசை போயிடுச்சு அப்படி சொன்னாங்க. ஆ, ஓகேம்மா. அந்த பசைக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரிங்க. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த பெயின் ரொம்ப ஓவரா இருக்கு. டெய்லி பெயின் கில்லர் எடுத்துக்கிறாரு. சரிங்க. சரி, இப்போ என்னன்னா லேட்டஸ்டா இப்போ ஒரு 2 வீக்ஸா அந்த கால் வந்து திடீர்னு ஒரு கால் மட்டும் மறுத்து போகுதுன்னு சொல்றாரு. சரிங்கம்மா, சரிங்க. எப்போ நீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்க? சரிங்க, உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த மூட்டில் இருக்கிற அந்த நீங்கள் சொன்ன அது வந்து கம்மியாகிற காரணம், நேச்சுரலாக அந்த ஃப்ளூய்டு கம்மியாகிற காரணம் ஒன்று வந்து தேய்மானங்கள்னாலும் இருக்கலாம். 2 மூட்டையும் உரச உரச அங்கே தேய்மானங்கள் வரும்போது அந்த ஃப்ளூய்டை வந்து நமக்கு வந்து சைனோவல் மெம்பர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த வலிகளோ அதில் நார்மல் வந்து மெக்கானிசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுமா. அது நேச்சுரலாக வரணும்னா நம்ம நேச்சுரலாக மூலிகை மருந்து எடுக்கும்போது தான் அதோட சர்க்குலேஷன் ஆனாலும் சரி ரத்த ஓட்டம் ஆனாலும் சரி அது வந்து நார்மலாக தான் நமக்கு நேச்சுரலாக கிடைக்குமா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கிறதுனால தான் வந்து கால் ரொம்ப மறுத்து போகிறது. நீ நாள் ஆக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் வந்து எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமலே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக மருத்து எடுக்கும்போது தான் மருந்து எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரொம்ப அவங்க வந்து இது காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. குரோம்பேட்டில் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தேன்னா கண்டிப்பாக ஆமாம், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2 மந்த் முன்னாடி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணம் அடைஞ்சிருமா. இப்போ ரொம்ப உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியலைன்னா நீங்கள் உணவு முறையில் வந்து முடக்கத்தா மூலிகை எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலி கம்மி பண்ணிக்கலாமா. ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் மணல்ல இருந்து பேசுறேங்க. தேவி பேசுறேங்க. ஹலோ, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்க. அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வந்து 49 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, பேசலாமா. டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ங்க. சரிங்கம்மா. வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப. சரிங்க. ஆனா வந்து இன்னைக்கு 2-3 நாளா வந்து யூரின்ல வந்து பிளட்டா வருது. சரிங்கம்மா, அதான் என்ன செய்யறது தெரியல. சரிங்கம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வந்து உங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவரை போய் பாக்குறது ரொம்ப நல்லதும்மா. நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மணலிங்க. சரிங்கம்மா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு டயலஸ் பண்ணி உடம்பு டல் ஆகிடுச்சும்மா. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து குரோம்பேட்டில் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலை இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா உடம்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க உடம்புல வந்து ரொம்ப அவங்க செயல்பாடுகள் கம்மி ஆகிடும், கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் எல்லாமே கம்மி ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நேரில் போய் பாருங்கம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விக்னேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க விக்னேஷ்? கும்பகோணத்துல இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? வயசு 19 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம்.
சொல்லுங்க மேடம். இது மாதிரி நான் 1 இயர்க்கு முன்னாடியே சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். சரிங்க. சைடு ஹோல்டர் கொஞ்சம் லைட்டா வீங்கி இருந்தது. சரிமா. அப்ப ஒரு 6 மந்த்லாம் நல்லா இருந்தது. இப்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. சரிங்க. ரொம்ப பெயின் அதிகமா இருக்கா? ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. கை மரத்து போயிடுது அப்படியே. சரிங்க. பெயின் ரொம்ப ரேடியேட் ஆகுதா? பெயின் அப்படியே பரவுதா உங்களுக்கு ஃபுல் ஹேண்டுக்கும்? சரிங்க. அதில் இருக்கிற மெம்பரன் ஃப்ளூட் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனோட சரியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து குரோம்பட்டில் ஸ்ரீ அப்பள வைத்தியசாலை இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குணமடைஞ்சிரும் சார். இப்போ உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்குதுன்னா மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு மூலிகைன்னு இருக்குது. அந்த மூலிகையை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜவ்வு விலகுதல் இருக்கிற இடத்துல பெயின் இருக்கிற இடத்துல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வலிகள் கம்மியாகும், வீக்கங்கள் கம்மியாகும். அதே டைம் நீங்கள் வந்து கரெக்டாக இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக அந்த ஜவ் விலகுதல் வந்து பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த டிஸ்க் ப்ராப்ளத்தை. ஒன்ஸ் நீங்கள் வந்து குரோம்பேட்டில் நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? மேம், நான் மோகன பிரியா பேசுகிறேன், சென்னையிலேருந்து கூப்பிட்றேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காக மோகன் பிரியா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். வயசு? ஏஜ் 30. பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம், 1 இயர்க்கு முன்னாடி நான் அந்த குழந்தைங்களோட சர்க்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டேன் மேம். விழுந்ததில் நாட்டு வைத்தியம் பார்த்தேன் மேம். 1-2 மாதம் நல்லா இருந்தது, கட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு, ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஆட்டோ ஹாஸ்பிட்டல் போனேன். ஆட்டோ கிட்ட பார்த்த இது குருத்தெலும்பு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெயின், ரொம்ப அதுக்கப்புறம் பிசியோதெரபி எடுத்தேன். 1-3 மாசம் நல்லா இருந்தது மேம். அப்புறம் ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகி ரொம்ப லெப்ட் பெட்டக்ஸ்ல தான் மேம் அடியில பெயின், ரொம்ப வலி தாங்க முடியல. அது அப்படியே மேலே ஏறி இந்த முதுகு தண்டுல வலி ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா. இவன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து விழுந்துற டைம்ல உங்க நரம்பு எல்லாமே வந்து பாதிச்சிருக்குமா, அதனாலதான் உங்களுக்கு வந்து வலி ரொம்ப இருக்குது. அதே வலி உங்களுக்கு வந்து மேல மேல உடம்பு முழுவதும் பரறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த நரம்பு வந்து உங்களோட ஸ்பைனல் கார்டு வழியா வந்து மூளைக்கு போறதுனால உங்களுக்கு சென்சிட்டிவ் பெயின் அதிகமா இருக்கும். நார்மலா நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சா கூட உங்களுக்கு வலிகள் அதிகமா இருக்கிற காரணம் அதனாலதான். அந்த நரம்பு ஃபுல்லும் பாதிப்பா இருக்குது. அந்த ரத்த ஓட்டம் எல்லானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயல்பாடுகள் கம்மியா இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த டைம் வலிகள் கம்மியா இருக்கிறதுனால உங்க கண்டினியூஸா பெயின் ரேடியேட் ஆக காரணம் அதனாலதான். நீங்க ஒன்ஸ் வந்து குரோம்பட்ல ஸ்ரீ அப்பள வைத்தியசாலை இருக்குது. ஒன்ஸ் நீங்க நேர்ல வந்து பாருங்க. எதனால இந்த பிரச்சனை இருக்குது, இல்ல அடிபட்டனால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மருந்து சாப்பிடும்போது கம்ப்ளீட்டா ஒரு வந்து 1 மந்த்ல குணமடைஞ்சிடலாமா? இப்ப ரொம்ப உங்களுக்கு வலிகள் அதிகமா இருக்குது, பெயின் உங்களால் தாங்கிக்க முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ இந்த பெயின் கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முசுமுசுக்க மூலிகை எடுத்துகிட்டு வரலாமா? அந்த மூலிகையை நல்லா வந்து நல்லெண்ணெயில் நல்லா கொதிக்க வைத்து அந்த மூலிகையை நல்லா ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க, வலிகள் கம்மியாகும். இதே டைம் உணவில் வந்து பெரண்டை மூலிகை, முருங்கை மூலிகை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் கம்மியாகும். ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன? தேவி, காட்டாங்கப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஹஸ்பண்ட்காக மேடம். அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு 48 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு இந்த
இடுப்புல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உருண்டு உருண்டையா இருக்கிற மாதிரி இருந்தது மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரிங்க, ஆனா அது வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியல. சரிங்க, சில டைம்ல வெயிட் எல்லாம் தூக்குனாங்கன்னா புடிச்சுக்கும். சரிங்க, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எதனா பண்ணாங்கன்னா சரியாயிடும். சரிங்க, இப்ப என்னடான்னா ஒரு 3 மந்த்ஸா வந்து இந்த கழுத்துல இருந்து வலி இருக்கு, லெப்ட் சைட்ல மேடம். சரிங்க, கழுத்துல இருந்து வலி இருக்கு, கீழே அந்த ஷோல்டர் வரைக்கும் அந்த வலி அதிகமாகுது. அது இல்லாம பேக்கும் அடிக்கடி வலிக்குது மேடம். கை வீக்கங்கள் ஏதாவது இருக்காமா கை கால்ல? நீங்க வீக்கெல்லாம் எதுவும் இல்லை மேடம், ஆனா வலி மட்டும் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, அது இல்லாம உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வேற இருக்கு கொஞ்சம். கண்டிப்பா இவங்க செரிமான பிரச்சனையும் இருக்கா உங்களுக்கு? ஆமா மேடம், வயிறு வந்து கொஞ்சம் 2 இட்லி சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு உபசமா இருக்க மாதிரி இருக்கு. அது 1 hour ஆகுது மேடம் டைஜஸ்ட் ஆகுற வரைக்கும். அவர் வர சரிங்கம்மா, இதுனாவே இருக்கவே முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குமா அவங்க கிட்ட? நீங்க காட்டாங்குளத்துல இருந்தா போன் பண்ணிக்கீங்க, குரோம்பேட்ல ஸ்ரீ அப்பல வைத்தியசாலை இருக்கு. ஒன்ஸ் நீங்க நேர்ல வந்து பாருங்கம்மா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த முடக்குவாதத்தோட அறிகுறினால உடம்பு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். மொத்த உடம்பு வந்து வலிகள்ல இருந்து அவங்களுக்கு மொத்த உடம்பே வந்து பாதிப்பு அடைஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் ஒரு 2 மந்த்ல அவங்க கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உள் வீக்கங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸிக்ஸ் அதிகமா இருக்க இருக்க இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால டாக்ஸின் சீக்கிரம் அவங்களுக்கு வெளில வராது. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் வெளில வரும்போது ஹெல்த் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாக வரும்போது அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குணமடையுமா. நீங்கள் ஒன்ஸ் வந்து நேரில் குரோம்பெட்ல ஸ்ரீ அப்பல வைத்தியசாலை நேரில் வந்து பாருங்க. இப்போ ரொம்ப வலிகள் அதிகமாக இருக்குன்னா முடக்கத்தா மூலிகையை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வதக்கி அந்த எண்ணெயும் அந்த மூலிகையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, மேலே அப்ளை பண்ணிட்டு வாங்க. வலிகள் வந்து நப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பட் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமடையுமா. நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். கண்டினியூஸாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மல்லிகா மேடம். எனக்கு வயசு 58 முடியுது மேடம் அடுத்த மாசத்தோட. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முட்டு வந்து வலி இருந்தது பாத்துக்கோங்க. அப்புறமா 6 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொரு முட்டு திடீர்னு இங்க படியில இறங்கினா ஒரு மொடுக்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த முட்டு திரும்ப அதே மாதிரி வலி மேடம். எக்ஸ்ரே எடுத்து சென்னையில இருந்து பார்த்ததுக்கு முட்டு தேய்மானம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஆனா அது இப்ப இருக்க வலி ரொம்ப அப்படியே வெடிச்சு வெடிச்சுன்னு புடுங்குது மேடம் முட்டு. இது வந்து தேய்மானத்தினாலும் இருக்கும்மா. 2 மூட்டும் வந்து அந்த சைனோவின் மெம்பரும் கம்மியாகும் போது 2 மூட்டும் உரசும் போது இந்த மாதிரி சவுண்டுகள் கேட்கும்மா. அதை தாண்டி வலிகளும் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒன்று அதில் ரத்த ஓட்டங்கள் கம்மியாக இருக்கும்போது நரம்புகள் எல்லாம் பாதிக்கிறதுனால உங்களுக்கு அந்த வலிகள் அந்த சவுண்டெல்லாம் கேட்குதுமா. ஒன்ஸ் நீங்கள் எங்கேருந்துமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? திருநெல்வேலியில வந்து டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதம் வருவாங்கம்மா. நீங்க ஒன்ஸ் வந்து 7444888277க்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்கம்மா. எப்போ டாக்டர்ஸ் வருவாங்கன்னு நாங்க வருவோம். அப்போ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட்டா 1 மந்த் மருந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிரும்மா. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வலிகள் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து பெரண்டை மூலிகை எடுத்துட்டு வரலாமா. பெரண்டை மூலிகையை சிறிது சிறிதா கட் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில வதக்கிட்டு அந்த பெரண்டையை வந்து நீங்க ஒரு காட்டன் துணியில கட்டி ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க. வலிகள் வந்து கம்மியாகும். எஸ்டர்னல் இருக்கிற அந்த பெயின் அந்த வீக்கங்கள் அந்த சவுண்டு கேட்கறதெல்லாம் கம்மியாகுமா. ஒன்ஸ் நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. கண்டினியூஸ் நெக்ஸ்ட் கால் கிட்டயும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம் என் பேர் ரம்யா, கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கெடுத்துருச்சுக்கு போறீங்க? எனக்காகனா, எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா டாக்டர்? மேம் ஆக்சுவலா நான் 2 இயர்ஸ் முன்னாடி கீழே விழுந்துட்டேன் படியில இருந்து. கொஞ்சம் ஓவர் வெயிட் எனக்கு. சரிங்கம்மா, கீழே விழுந்துட்டேன். சரிங்க, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அப்புறம் கன்சீவ் ஆயிட்டேன். பாப்பா பிறந்து இப்போ வந்து 9 மந்த்ஸ் ஆகுது. சரிங்க, இப்போ பாப்பா பிறந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆயிட்டு அது ஆக்சுவலா அந்த கால் வந்து ரொம்ப பெயினா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்காமா காலு? கால் வந்து நார்மலா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அந்த ஜாயிண்ட்ல அந்த முட்டுல மட்டும் பெயின் இருக்கு. சரிங்கம்மா, முட்டுல பெயின் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்குமா. நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா வரலாம் இந்த சின்ன வயசுலயே.
இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்குனால நீங்கள் ஒன்ஸ் வந்து மூலிகை மருந்தெல்லாம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிட்னி வெல் ஃபில்ட்ரேட் ஆகி இது வெளில வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஒன் மந்த் நீங்கள் வந்து மூலிகை மருந்து எடுக்கும்போது நீங்கள் குணமடைஞ்சிருவீங்க. ஒவ்வொரு மாதமும் கோயம்புத்தூருக்கு வந்து 15ஆம் தேதி டாக்டர்ஸ் வருவாங்கம்மா. 7448882777 ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா எதனால இந்த வலி இருக்குன்னு நாடி பிடிச்சி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுமா, அது யூரிக் ஆசினால் அதிகமாக இருக்குதா, இல்லை வந்து உங்களுக்கு தேய்மானம் ஏதாவது இருக்குதா, இல்லை ஜவ்வு விலகுதல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. இதே டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிகள் அதிகமாக இருக்குன்னா தொட்டாச்சி நீங்க மூலிகையோட வேர் எடுத்துக்கோங்க. சிறு சிறுதாக கட் பண்ணி நல்லா 7 முறை நல்லா அதை வாஷ் பண்ணி அது மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு சிறு சிறுதாக துண்டுகளாக கட் பண்ணி நல்லா ஒரு 2 கப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி நாட்டு வெள்ளம் சேர்த்து நீங்கள் வந்து தினமும் காலையில் ஒரு 10 ml எடுத்துகிட்டு வாங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த மூட்டில் இருக்கிற வலிகள் எல்லாமே சரியாயிடும். இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோரேஜ்னால இருக்கிற வலியானாலும் சரி, ஏதாவது மசில் ஸ்பேசமாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகுமா. ஒன்ஸ் நீங்கள் வந்து நேரில் போய் பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருச்செங்கோட்ல இருந்து கூப்பிட்டுருக்கோம். ஓகே, உங்க பேர்னா? மதர் இன் லவ். என் பேர் யோகப்ரியா. மதர் இன் லவ் வந்து ஜாயின் பெயின் இருக்கு. அவங்க வயசு என்னமா? 50. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. ஜாயின் பெயின்னால 4 இயர்ஸா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகேம்மா. ரொம்ப பெயின் வரும், நைட்ல தூக்கம் வராது. மொத்த ஜாயிண்டும் வலி இருக்காம்மா? எல்லா ஜாயிண்ட்லயுமே பெயின் இருக்கு. ஓகேம்மா. கை கால்ல வீக்கங்கள் இருக்காம்மா? வீக்கல்ல. குதிகால் வலி? குதிகால் வலி இருக்கு. கால் மரத்து போற மாதிரி எல்லாம் இருக்காம்மா? அது மாதிரி இல்லை. சரிங்கம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமேட்டோட ஆர்ஏ ஃபேக்டர்ஸோட அறிகுறி இருக்குமா, இந்த முடக்குவாதத்தோட. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காம்மா? அது இல்லை. சரிங்க. சாப்பிட்டதும் நெஞ்சில் இருக்கிற மாதிரி நெஞ்சரிச்சல்? நெஞ்சு கரிப்பு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டம். சரிங்கம்மா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும்போது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட்டில் வந்து ஃபுல் டாக்ஸின்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பாடி ஃபுல்லுமே ஓவர் டாக்ஸின்ஸ் ஏற ஏற உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுகளும் உள் வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்க உடல் மொத்தமாக வந்து ஜாயின்ட் பெயினில் வந்து பாதிப்புகள் அதிகமாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 1 மந்த் மூலிகை மருந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த வலிகள் வந்து குணப்படுத்திக்கலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டு ஹெச்பி எல்லாம் அவங்க நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது வலிகள் வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம். இப்போ ரொம்ப வலிகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களால தாங்கி முடியலன்னா தொட்டாசு நீங்கள் மூலிகையை எடுத்துக்கோங்கம்மா. அந்த மூலிகையை நல்ல நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி காலையில் 2 டீஸ்பூன் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த ஜாயின்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். வீக்கங்கள் எல்லாமே ரத்தம் ஓட்டம் நேச்சுரலாகவே கிடைக்கும். அதே டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு ஒரு மாதமும் நாங்கள் வந்து குழுவாக டாக்டர்ஸ் வருவோம்மா. நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். 7448882777 ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நாங்கள் எப்போ வரோம்னு அப்போ நீங்கள் ப்ராப்பராக 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடும். ஓகேம்மா. மேம், இப்போ நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குரோம்பேட்டில் பார்ப்பாங்க, அதை தாண்டி வெளி ஊர்களில் இருக்கவங்களாம் எங்கே வந்து பார்க்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கேம்புக்கு போகிறோம். ஒவ்வொரு மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாள் கேம்ப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கேம்ப் ஆரம்பிக்கும். லாஸ்ட்டு பாண்டிச்சேரி ஊரான பாண்டிச்சேரிக்கும் டாக்டர்ஸ் போகிறோம், அப்புறம் பெங்களூருக்கும் டாக்டர்ஸ் போகிறோம். ஸோ ஒன்ஸ் இவங்க வந்து கேம்பில் வெளியூரில் இருக்கிற பேஷண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டை கை கால் வலி, ஸ்கின் தொடர்ந்து சம்பந்தமான பிரச்சனைகள், டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்டு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஸ்மா வீசிங் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து தலைவலி சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து 7448882777 ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டாக்டர்ஸாக பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்போ டாக்டர்ஸ் வருவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக 1 மந்த் மெடிசன் அவங்க எடுக்கும்போது மூலிகை மருந்துனால அவங்க அந்த உணவு முறை ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்களை அந்த விஷயத்துலேருந்து அவங்க வந்து குணமடைஞ்சு வெளில வந்துடுவாங்க. ஓகே, ஃபைன் மேம். தொடர்ச்சியாக பேசுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூட்டு வலியை பற்றி பேசிகிட்ருக்கோம். மூட்டு வலி மட்டும் இல்லாமல் எல்லா ஜாயிண்ட்லேயுமே இருக்க பெயின்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். கண்டினியூஸாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, உங்க பேர் என்னம்மா? பத்மா பேசுறாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க பத்மா? சென்னை போரூர்ல இருந்தேன். ஓகே, இப்ப யாருக்காக வாக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரக்காக கேட்கணும். அவர் வயசு என்னம்மா? 50 வயசுங்க. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. அவருக்கு வந்து ஆணிக்கால் ஸ்டார்ட் ஆயிருந்ததுங்க. அப்ப வந்து மெடிக்கல்ல அந்த ஆணிக்காலோட பேண்டேட் வாங்கி போட்டிருந்தோம். சரிங்க. அந்த நாட்டு மருத்துவம் சொல்லிருக்காங்க, அந்த மரதனி மஞ்சள் வசம்பு வச்சு அரைச்சி வச்சு சொன்னாங்க. அது வந்து 2-3 மாசம் ஆகுது, மொழு மொழுன்னு ஆயிடுச்சு அந்த இடத்துல ஸ்கின். ஆனா கூட நடக்க முடியாம அப்படியே ஊனி ஊனி நடக்கிறாருங்க, அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒண்ணுமே இல்ல, ஸ்கின் மட்டும் மொழு மொழுன்னு ஆயிடுச்சு இருக்குங்க, அந்த வோல்ஸ் கூட மூடிச்சு. சரிங்கம்மா. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள், இந்த காலாணி வரும்போது ரத்த ஓட்டங்கள் எல்லாமே அந்த பாதங்கள்ல வந்து கம்மியாகும்மா. அதனால தான் அவங்களுக்கு வந்து வலிகளும் இருக்கும், சில நேரம் கால் மரத்து போற மாதிரி இருக்கும், கால் ஊன்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு போற ரத்த ஓட்டங்கள் எல்லாம் கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறதுனால, ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் உள்ளதா இருக்கு, அது வெளியில வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா அந்த வலிகள் வந்து குணமடையும். நீங்க வந்து போரூர்ல இருந்தா கூப்பிட்டுருக்கீங்க, குரோம்பேட்டில் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது. ஒன்ஸ் நீங்க என்ன நேர்ல வந்து பாருங்க, கம்ப்ளீட் நீங்க ஒரு 1 மந்த் மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு குணமடைஞ்சிருமா. இப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, கால் ஊன முடியலன்னா பாதாள மூலிகைன்னு இருக்குமா, அந்த மூலிகை 2 இலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு லைட்டா வேக வைத்து அந்த மூலிகையை வந்து ஒரு துணியில கெட்டி வச்சுட்டு வாங்க. இதுக்கு அந்த கால் ஆணி வந்த இடத்துல அந்த வலிகள் வந்து கம்மியாகுமா, ரத்த ஓட்டம் நேச்சுரலாவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதே டைம் நீங்க நேர்ல வந்து பாருங்க, கம்ப்ளீட் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது முழுமையா குணமடைஞ்சிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ராஜோ. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? குரமத்து. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஜாயின் பெயின் இருக்கு. ஓகே, பேசலாமா? உங்களோட வயசு என்னமா? 54. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன ஜாயின் பெயின் இருக்கு. உள்ள என்னமா? ஜாயின் பெயின். ஜாயின் பெயின் சொல்லுங்கம்மா. கை கால் எல்லாம் இருக்கு. முட்டை. சரிங்கம்மா. எல்லாம் இருக்கு. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காம்மா? இல்ல. அது செரிமானம் பிரச்சனை, சாப்பிட்டவுடனே நெஞ்சில இருக்கிறது, ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் ஏதாவது இருக்காம்மா? அப்படி கேஸ் மாதிரி இல்ல, நரம்பெல்லாம் கழுத்து நரம்பெல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்கம்மா. இந்த வலி வந்து உங்களுக்கு நிறைய வருஷமா இந்த பிரச்சனை இருக்கா? 16 வருஷம். சரிங்கம்மா. இந்த வலி வந்து பாத்தீங்கன்னா உங்க மொத்த நரம்பு மண்டலத்தை எல்லாமே பாதிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மூளைக்கு போற நரம்பு எல்லாமே ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது. எது உங்களுக்கு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வலிகள் அதிகமா இருக்கிற காரணம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க காரணம் அதனாலதான். சோ நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை மருந்து எடுக்கும் போது கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிருக்கலாம்மா. நீங்க எங்க இருந்துமா போன் பண்ணிருக்கீங்க? சரிங்கம்மா. இங்க வந்து சென்னையில வந்து குரோம்பேட்டில் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா இருக்குது. ஒன்ஸ் நீங்க நேர்ல வந்து பாருங்க, கம்ப்ளீட் நீங்க 2 மந்த் மெடிசன் எடுக்கும் போது முழுமையா குணமடைஞ்சிடும். நேர்ல வந்து பாருங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு மருத்துவம் சந்திக்கிறேன்.